ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அரவுண்ட் தி வேர்ல்ட் தமிழா. இன்னைக்கு நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உலகில் உள்ள ஒரே ஒரு இந்து நாடை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ என்ன நாடுன்னு தெரியல. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆசிய கண்டத்தில் உள்ள ஒரு நாடு தான் வந்து இந்தியா. இந்நாட்டில் தான் இமயமலை அப்படிங்கிற ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் உள்ள அடிவாரத்தில் தான் நேபாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு இருக்குது. இந்த நேபாள நாடுகளுக்கு அண்மை நாடுகளாக வந்து இந்தியாவும் சீனாவும் தான் இருந்து வருது. இந்த நேபாள நாடு தான் உலகிலே உள்ள ஒரே ஒரு இந்து நாடு ஆகும். இந்த நாட்டினுடைய தலைநகரமாக வந்து காத்மாண்டு தான் வந்து காணப்படுது. இந்த நாட்டினுடைய மொத்த பரப்பளவு 140,800 கிலோமீட்டர் ஆகும். இந்நாட்டில் 24.7 மில்லியன் மக்கள் வாழ்றதா வந்து சொல்லப்படுது. இந்நாட்டுல நேபாளி மொழி தான் பேசப்படும் மொழியா வந்து காணப்படுது. புத்த பெருமான் நேபாளத்துல உள்ள லும்பினி அப்படிங்கிற ஒரு பிரதேசத்துல தான் வந்து பிறந்ததா வந்து வரலாற்று ஆய்வுகள் சொல்லப்படுது. இந்த நேபாளத்தை இமயமலை ராஜ்யம் என்றும் அழைப்பார்களாம். இந்த நேபாள நாட்டுல சுமார் 2,500 ஆண்டுகளுக்கு முன்னே மக்கள் வாழ்ந்ததா வரலாற்று ஆய்வுகள் வந்து சொல்லப்படுது. இந்த நேபாள நாட்டுக்கு சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு தினமே வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல கூட இந்நாட்டை வந்து பிடிக்கவே இல்லையா. இந்த நேபாளத்தை சுற்றி மிகப்பெரிய 10 மலைத்தொடர்கள் இருந்து வரலாம். அதுல எவரெஸ்ட் மலைத்தொடரும் ஒன்று. இந்த எவரெஸ்ட் மலைத்தொடரை நேபாளத்தில் வாழும் பழங்குடியின மக்களான செவ்வாத் இன மக்கள் வந்து சாக்கர் மாதா அப்படின்னு இந்த எவரெஸ்ட் மலையை அழைச்சு வருவாங்களாம். சாக்கர் மாதா என்பதற்கு அர்த்தம் வந்து வானின் நெற்றி அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த நேபாள நாட்டுல 5,000க்கும் மேற்பட்ட பூக்கும் தாவரம் இருக்குதாம். அது மட்டும் இல்லாமல் 360க்கும் மேற்பட்ட மல்லிகை பூ இனம் வந்து இந்நாட்டில் காணப்படுதாம். உலகில் வேறு எங்கும் காண முடியாத தாவரங்கள் வந்து இந்த நேபாள நாட்டில் மட்டும்தான் இருந்து வருதாம். அது மட்டும் இல்லாமல் 870 வகையான பறவைகளும் 650 வகையான வண்ணத்தை பூச்சிகளும் இந்நாட்டில் காணப்படுதாம். அதனால இந்த நேபாள நாட்டை ஆசியாவின் அமேசன் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த நேபாள நாட்டில் மட்டும்தான் இனத்தாலும் மதத்தாலும் எந்த ஒரு மோதலும் நடைபெறாத ஒரே ஒரு நாடு இந்த நேபாள நாடு மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இந்நாட்டில் 80க்கும் மேற்பட்ட பல்வேறு இன மக்களும் 125க்கும் மேற்பட்ட வெவ்வேறு மொழி பேசும் மக்களும் இந்நாட்டில் வாழ்ந்து வராங்க. அப்படி இருந்தும் கூட இந்நாட்டில் எந்த ஒரு இனக்கலவரமும் மத கலவரமும் நடந்ததே கிடையாதான். இந்த நேபாள நாடு மட்டும்தான் ஒரு இந்து நாடாக இருந்து வந்துச்சு. ஆனா 2006க்கு பிறகு இந்நாட்டை மத சார்பற்ற நாடா வந்து அறிவிக்கப்பட்ட ஒரே ஒரு நாடு இந்நாடு மட்டும்தான். இந்த நேபாள நாட்டுல அதிகளவான இந்துக்கள் வாழ்வதன் காரணமாக இந்நாட்டுல பசுவை வெட்டுவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம இந்நாட்டு தேசிய விலங்காவும் பசுதான் காணப்படுது. இந்த நேபாள நாட்டினுடைய கொடி வந்து ஒரு வித்தியாசமான கொடியா தான் வந்து காணப்படுது. இந்த கொடியில் உள்ள சந்திரனும் சூரியனும் எதை குறிக்குதுன்னா, இமயமலையும் அந்நாட்டில் உள்ள இந்துக்களையும் பௌத்தர்களையும் வந்து குறிக்குது அந்நாட்டில் உள்ள கொடியில். இந்நாட்டினுடைய அரசியலா வந்து நாடாளுமன்றமும் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட மன்னராட்சியும் வந்து இந்நாட்டில் வந்து நடைபெறுது. இந்நாட்டில் வெறும் 27% மக்களுக்கு மட்டும்தான் கல்வி அறிவு இருக்குது. அது மட்டும் இல்லாம 42% மேல இந்நாட்டில் வாழும் மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே தான் வந்து காணப்படுறாங்க. அதனால நேபாள நாட்டில் உள்ள பெண்கள் வந்து பாலியல் தொழில வந்து ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்நாட்டில் உள்ள பெண்களுக்கு இந்தியாவில் வேலை வாங்கி தருவதா வந்து சொல்லி அவர்களை கூட்டிட்டு வந்து இந்தியாவிலே வந்து பாலியல் தொழில தான் வந்து அவங்கள ஈடுபடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம சுமார் 200,000க்கும் மேற்பட்ட பெண்களை வந்து வேலை வாங்கி தருவதா சொல்லி ஏமாற்றி பாலியல் தொழிலுக்காக வந்து விற்பனையும் செய்து வராங்களாம். இதிலே உள்ள ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னு சொன்னா, அதுல விற்கப்படும் அதிகளவான பெண்கள் வந்து 11 வயதுக்கும் குறைந்த சிறுமிகளை தான் வந்து விற்கிறாங்களாம். இது அந்நாட்டில் நடக்கும் ஒரு கொடுமையான விஷயமா வந்து பார்க்கப்படுது. இந்நாட்டில் அரிசி, கோதுமை, கரும்பு, சோளம் போன்றவற்றை உற்பத்தி செஞ்சு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களது முக்கிய தொழிலா வந்து அந்நாட்டில் சுற்றுலாத்துறை தான் காணப்படுது. சீமெண்ட் உற்பத்தி போன்றது இவங்களுக்கு முக்கிய தொழிலாகவும் காணப்படுது. இந்த வீடியோ பிடிக்கும் நம்பரை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அருந்தவள் தமிழா.